இருபெரும் நடிகர்களான கமல் ரஜினியை வைத்து தான் படைக்க நினைத்த சினிமாவை தந்த அசாத்திய திரையாளுமை ருத்ரையா. அவரை பற்றிய விரிவான சிறப்பு பகிர்வை பார்க்கலாம். தமிழ் சமூகம் 1970களில் எப்படி இருந்தது என்பதை சற்று சிந்திப்போம். நாட்டின் பிரதமராக இந்திரா காந்தி 2 முறை பதவி வகித்து விட்டார். ஆனாலும் பெண்கள் முன்னேற்றம் என்பது இங்கே ஏட்டினில் எழுதி வைத்து எட்டி எட்டி பார்க்கப்படும் ஒரு வஸ்து. இந்திய பிரதமரே ஒரு பெண்ணாக இருந்தபோதும் கூட பெண்களை போகப் பொருளாகவும் குழந்தை உற்பத்தி செய்யும் எந்திரமாகவும் பார்த்த சமூகம். சொல்லப்போனால் இன்னும் பார்த்து கொண்டிருக்கும் காலகட்டம். தொடர்ந்து சமூகம் கொடுக்கும் அழுத்தம் பெண்கள் தங்களை தாங்களே எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கிவிட்டிருந்தது. சமூகம் செய்து கொண்டிருந்ததை சினிமாவும் செய்தது. இரண்டையும் பிரித்தறிய தெரியாத மனிதர்கள் அல்லவா நாம். உண்மையில் 1977 16 வயதினிலே போன்ற படங்களின் வருகை தமிழ் சினிமாவை சற்றே அழகாக்க தொடங்கியது. ஆட்டுக்கார அலமேலு போன்ற படங்கள் வந்து பட்டிதொட்டியெல்லாம் வெற்றி கொடி கட்டினாலும் கூட இடையே அவர்கள் போன்ற படங்களும் வந்து கொண்டுதான் இருந்தன. புதிய அலை சினிமா சாத்தியமான ஒன்றே என்பது மெல்ல நிரூபணமாக தொடங்கியது. அடுத்தடுத்த வருடங்களிலேயே முள்ளும் மலரும் சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்கள் வெளிவந்து அதை உறுதி செய்தன. இதற்கிடையில்தான் அவள் அப்படித்தான் என்கிற படமும் வெளியானது. இந்த படத்தை பற்றிய முதல் ஆச்சரியம் என்னவென்றால் ரஜினியும் கமலும் ஒன்றாக நடிக்கத் தொடங்கி உச்சத்திலிருந்த காலம் அது. கமல் நாயகன், ரஜினி வில்லன் என்று கதை அமைத்து பூஜை போடும் அன்றே எல்லா ஏரியாவும் விற்று தீர்ந்துவிடும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அதே கமல் ரஜினியை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கதை சொல்ல முடியுமென்று நம்பிய அந்த இயக்குனரை முதலில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பாராட்டுவதை விட அது முக்கியம். அவள் அப்படித்தான். மஞ்சு என்கிற பெண்ணின் கதை இது. கமல் ரஜினி கதை அல்ல. சொல்லப்போனால் கமல் ரஜினி இருவருமே ஸ்ரீபிரியா நடித்த மஞ்சு கதாபாத்திர பயணத்தின் இடையில் வரும் 2 கதாபாத்திரங்கள். அவ்வளவே. பெண்களை போகப் பொருளாகவும் அடிமையாகவும் மட்டுமே பார்க்கிற ரஜினி கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் மொழியிலேயே சொல்வதென்றால் 2 வகையான பெண்கள் கிட்ட எப்பவுமே கவனமாயிருக்கணும். ஒன்னு காமவெறி பிடிச்ச பெண், இன்னொன்னு தன் சொந்த காலில் தான் நிப்பேன்னு சொல்ற பெண். ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. இப்படி பெண்களை முன்முடிவோடு அணுகும் ரஜினி கதாபாத்திரம். இதற்கு நேரெதிராக கமல் கதாபாத்திரம் ஒரு ஆப்டிமிஸ்ட், பொறுமையாக நிதானமாக எல்லாவற்றையும் அணுகும் ஒரு ஆண். எந்த முன்முடிவும் இன்றி ஒரு மனிதரை அவரால் அணுக முடியும். எந்நேரமும் தன் முடிவை மட்டுமே தூக்கிக் கொண்டு அலையாமல் சரியான சந்தர்ப்பம் அமைந்தால் அம்முடிவை மாற்றிக்கொள்ளும் இயல்புடையவர். மேற்சொன்னதைப் போல கமல் கதாபாத்திரம் நல்லவர், ரஜினி கதாபாத்திரம் கெட்டவர் என்கிற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். கதை அதுவல்ல. இந்த 2 கதாபாத்திரங்களும் ஒரு சமூகத்தின் சக்கரத்தில் இருக்கும் பாகைகள். இவர்களைப் போன்ற பல்வேறு குணாதிசயம் கொண்ட மனிதர்களை வைத்துதான் அது சுற்றுகிறது. ருத்ரையா என்கிற படைப்பாளி எங்கே நிமிர்ந்து நிற்கிறார் என்றால் அது இந்த சமனான ஒரு விஷயத்தை, அதாவது பேலன்ஸ் என்கிற விஷயத்தை அவர் திரையில் நிறுவியதுதான். இந்த பேலன்ஸ் ஒரு விவாதத்தை இயல்பாகவே திரையில் கொண்டு வருகிறது. திரைப்படம் பார்க்க தொடங்கும் ஒரு சராசரி ரசிகன் அதுவரை நல்லதுக்கும் தீயதுக்குமான போரை மட்டுமே பார்த்தவனாக இருந்தவன், அதே திரையில் அவனே உலாவுவதை முதல் முறையாக காண்பதே அவனுக்கு அலாதியான அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். அதைத்தான் ருத்ரையா அதிதீவிரமாக இந்த படத்தின் மூலம் செய்தார். கேமரா வச்சு ஷூட் பண்ணுவீங்களா? அப்ப எப்படி மேக்கப் போட்டா நல்லா இருக்கும் என ஒரு சமூக சேவகி கேட்க, அதற்கு மஞ்சு, எப்பவும் போடுவீங்களே ஒரு சொசைட்டி மேக்கப், அது போட்டாலே போதும் என்பாள். இந்த சொசைட்டி மேக்கப் யார்தான் போடுவதில்லை என்கிற கேள்வியும் இங்கே தொக்கி நிற்க, அதற்கு பதிலாக மஞ்சு அதை போடுவதில்லை என்பது பதிலாக கிடைக்கிறது. எதையும் நேரடியாக அணுகுபவள், பதில் உரைப்பவள். இந்த கேள்வியோ அல்லது இந்த பதிலோ இந்த இடத்தில் சங்கடத்தை உண்டாக்கும் என்பதையெல்லாம் அறியாதவள். அப்படி உண்டாக்கினாலும் கூட அதை பற்றி கிஞ்சித்தும் யோசிக்காதவள். இதுதான் மஞ்சு என்று தெரிந்து கொள்ள 5 நிமிடங்கள் அவளோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் போதும். அவள் அப்படித்தான். டாக்குமெண்ட்ரி எடுக்க நினைக்கும் தன் நண்பனுக்கு உதவி செய்யும் நல்ல மனம் கொண்ட ரஜினி கேரக்டர், தினமும் கடவுளை வணங்கி நெற்றியில் பட்டை போட்டுக் கொள்ளும் கேரக்டர், பெண்களை போகப் பொருளாக மட்டுமே பார்க்கிறான் என்பதன் பின்னால் இருக்கும் அரசியல் கூர்மையானது. இந்த கூர்மையே ருத்ரையாவின் பார்வைக்கு சான்று. மஞ்சுவின் வீட்டிற்கு கமல் செல்லும் போது அங்கே ஒரு போஸ்டர் சுவற்றில் ஓட்டப்பட்டிருக்கும். பெரும் கடற்பரப்பில் தன்னந்தனியாக பறந்து செல்லும் ஒற்றை பறவை ஒன்றின் படம் அது. மஞ்சுதான் அப்பறவை. நாள்தோறும் அவள் பணியிடத்தில் காணும் ஆண்கடல் அப்படிப்பட்டது. அதை தாண்டிதான் ஒற்றையாளாக அவள் பறக்கிறார். அக்கடல் பரப்பெங்கும் நீலம். இந்த குறியீடுகள் எல்லாமே தமிழ் சினிமா கண்டிராதது. படத்தின் ஒளிப்பதிவும் கூட.
மஞ்சு தன் கதையை ஓர் அர்த்தமற்ற ராத்திரியில் கமலிடம் சொல்லும் காட்சியை கவனியுங்கள். கருப்பு வெள்ளை படம் இது. கமலின் முகம் பாதி மட்டும் வெளிச்சத்தில் இருக்க மஞ்சுவின் முகமோ முற்றிலும் இருட்டில் இருக்கும். நெருங்கும் கேமராவுக்கு மஞ்சுவின் முகம் தெரியாது. ஆயினும் மஞ்சுவின் கதையோ அந்த இருட்டை விட இருளானது. இப்படி ஒரு கோணம் வைக்க தமிழ் சினிமா எத்தனை காலம் காத்திருந்தது தெரியுமா? உண்மையில் மஞ்சுவின் பார்வை சற்றே ஒருமுகமானதுதான். மஞ்சுவின் தாய் தந்தைக்கிடையில் என்ன பிரச்சனை என்பதெல்லாம் படத்தில் சொல்லப்படவில்லை. அது தேவையும் இல்லை. ஆனால் மஞ்சுவின் தாயாருக்கு வேறொருவரை பிடித்திருக்கிறது. அவரோடு ஊர் சுற்றுகிறார், உறவு கொள்கிறார். தன் வயது வந்த மகளையும் கூட அவரோடு எல்லா இடங்களுக்கும் கூட்டிச் செல்கிறார். மஞ்சுவின் தாயார் தான் விரும்பிய வாழ்க்கையை தனக்கு பிடித்தவரோடு கழிப்பதை ஏன் மஞ்சு வெறுக்க வேண்டும்? உண்மையில் மஞ்சுவை விட இவ்விஷயத்தில் பல படிகள் முன்னே நிற்பது மஞ்சுவின் தாயார்தான். ஆனால் மஞ்சு இதற்காகவே தன் தாயாரை வெறுக்கிறாள். தன்னை சுற்றி ஒரு இரும்பு வேலி உருவாக்கிக் கொள்கிறாள். மஞ்சுவை நாயகியாக்கிய ருத்ரையா மஞ்சுவின் தாயாரை வில்லியாக்கியிருக்கிறார். படத்தின் மீது நமக்கிருக்கும் மிகப்பெரிய கேள்வி இது. அதே போல தன் தோழி கலாவிடம் மஞ்சு கேட்கும் ஒரு கேள்வி முக்கியமானது. எப்படி இந்த எந்த டென்ஷனும் இல்லாம நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்க என வினவுவாள். யதார்த்தம் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட கலாக்கள் கண்டிப்பாக மஞ்சுவை போல கலங்கியோ அல்லது குழம்பியோ நிற்பதில்லை. ஆனால் அந்த மஞ்சுக்கள் அந்த கோட்டிற்குள்ளேயே போகவே விரும்புவதில்லை. கலாக்களின் இடமும் உணர்ச்சியும் மஞ்சுக்களுக்கு என்றும் அந்நியமானதுதான். யார் கண்டார் எதிரில் இருக்கும் கலா எப்போது தான் மஞ்சுவாய் ஆவோம் என்று கூட சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். கல்லூரி பெண்களிடத்தில் கமல் திருமணத்திற்கு முன்பான பாலுறவு பற்றியும் கருக்கலைப்பு செய்வது பற்றியும் கேள்வி கேட்கும் இடம் அட்டகாசமானது. அதை திரையில் அதே டாக்குமெண்ட்ரி தன்மையோடு சொன்ன விதமும் கூட அருமை. அதேபோல கூலி வேலை செய்யும் பெண்களிடமும் நடுத்தர குடும்பத்து பெண்களிடமும் அவர் கேட்கும் கேள்விகளும் பார்க்கவே அவ்வளவு அழகு. அதிலும் ஓர் உயரமான பெண்மணி ஒரு வெட்கச்சிரிப்பு சிரிப்பார் பாருங்கள். சமீபத்தில் சில மலையாள சினிமாக்களில் மட்டுமே அதை நாம் பார்த்திருக்க முடியும். அதை 1978 ருத்ரையா செய்திருக்கிறார். படத்தில் நாம் வியந்த மற்றொரு விஷயம் படத்தொகுப்பு. வழக்கமாக கேமரா ஒரு வீட்டை நோக்கி நகர, பின் மெதுவாக உள்ளே சென்று அங்கே இருக்கும் மனிதர்களை காட்ட, அவர்கள் நல விசாரிப்புகளுக்கு பின்னர் பேசுவதாக எல்லாம் காட்சி வைக்காமல் ஒரு காட்சி முடிந்த மறுநொடியே எந்தவித பூச்சும் இல்லாமல் அடுத்த காட்சிக்குள் நுழைந்து விடுகிறது. இன்றும் கூட இப்படியான காட்சி தொகுப்புகள் நாம் திரையில் காண்பதில்லை என்பதே உண்மை. ருத்ரையாவின் விஷன் உண்மையில் பிரமிப்பானதும் கூட. ஆனால் நமக்கான ஆச்சரியமெல்லாம் என்னவென்றால், இப்படி ஒரு பொக்கிஷத்தை காட்சிப்படுத்திய ருத்ரையா ஏன் கிராமத்து அத்தியாயம் எடுத்தார்? இந்த படம் செய்த எந்த ஒரு மேஜிக்கையும் எப்படி அதில் நிகழ்த்தாமல் போனார்? காலம் முழுக்க அவர் ஒரு ஒன் பிலிம் ஒண்டராகவே இருந்துவிட்டு போனதன் மர்மம் என்ன? ராஜா என்னை மன்னித்துவிடு ஒருவேளை வந்திருந்தால் கிராமத்து அத்தியாயம் தந்த காயம் மறைந்திருக்குமோ? மஞ்சுவின் வாழ்க்கை போலவே 1000 கேள்விகள், விடை சொல்ல யாரும் இல்லை. ருத்ரையா சொக்கலிங்கம் திரைப்பட இயக்குநருக்கு படித்தவர். சொல்லப்போனால் அவர் இயக்கிய அவள் அப்படித்தான் படம்தான் அந்த திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி படிப்புக்கான கல்லூரியிலிருந்து ஒருவர் வெளியே வந்து இயக்கிய முதல் படமும் கூட. அந்த முதல் படமே CNN வெளியிட்ட இந்தியாவின் 100 சிறந்த படங்கள் பட்டியலில் இடம்பெற்ற பெருமையை பெற்றது. பிரெஞ்சு புதிய அலை சினிமா மீது பெரும் மயக்கம் கொண்டிருந்தார் ருத்ரையா. அதன் பாதிப்புதான் அவள் அப்படித்தான் படத்தின் விதை என்று கூறினால் அது மிகையல்ல. நடப்பதில் மிகுந்த பிரியமுள்ளவர் ருத்ரையா. சென்னையின் எல்லா இடங்களையும் நடந்தே அளந்தவர் என்றும் கூட சொல்லலாம். நடக்கும் போது முழுக்க யோசனைகள் அவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்குமா? அந்த யோசனைகள் எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவரின் படைப்புகளுக்கான அச்சாரமாக இருந்தது. அந்த நேரத்தில் தமிழ் படங்களை பார்ப்பதையே வெறுத்தவர் ருத்ரையா. அப்படியே தப்பித்தவறி பார்க்க போனால் கூட இடைவேளையோடு எழுந்து வந்துவிடும் சம்பவம் பலமுறை நடந்திருக்கிறது. ருத்ரையா மனிதர்களை நேசித்தவர், சினிமாவை அல்ல. ஆனால் சினிமா என்கிற ஊடகத்தில் இருக்கும் சாத்தியங்களை அவர் உணர்ந்த பொழுது அவள் அப்படித்தான் பிறந்தது. ஆயினும் கூட அவருக்கு நெருங்கியவர்களே செய்த துரோகங்கள் காரணமாக அவரால் அவர் நினைத்த பல விஷயங்களை செய்ய முடியாமலேயே போனது. இறுதி வரை எப்படியும் இதை செய்துவிட வேண்டும் என்கிற கனல் அணையாத வண்ணம் பார்த்து கொண்டார். அதுதான் ருத்ரையா.